ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு கதை சொல்லட்டா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கிளாஸ்வேர் அப்படின்ட்டு பாரிஸ் கிட்ட, நியர் மவுண்ட் ரோட் டு பாரிஸ் கிட்ட ஒரு ஷாப். ஸோ இந்த ஷாப் எனக்கு எப்படி ரெஃபர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ, அதுவும் யூடியூப்பில் ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருந்ததை வச்சு தான் நான் இந்த கடைக்கு போயிருந்தேன். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டில், ஹோல்சேல் ரேட்டில் அதுவும் நல்ல கலெக்ஷன்ஸ் நமக்கு கிடச்சிது. ஸோ இப்போ என்னோடய கிச்சனுக்கு நான் என்னென்ன கிளாஸ்வேர்ஸ் வச்சுருக்கேன், அதோடய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய கிளாஸ்வேர் கலெக்ஷன். ஸோ இதோட பர்பஸ் என்ன, நான் எதுக்காக வந்து என்னோடய கிச்சனில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிளாஸ்வேர் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு பொருளை தேடி எடுக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது. ஸோ எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஈஸி டு டேக்காக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மெயின் விஷயம் என்னோடய கிச்சன் பொறுத்த வரைக்கும். அண்ட் எமர்ஜென்சிக்கு யாராவது சமைக்கணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு பொருள் எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இதுதான் என்னோடய மெயின் கான்செப்ட். அண்ட் இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தான் எமோஷ்னலாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும், நீங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ஒரு கிளாஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற தாட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிகரும். அதாவது ஒரு பொருள் எடுக்கும் போது நீங்கள் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஸோ இந்த கேஸில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப அதிகமாகும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப பிளைண்டாக இருக்கணும் நம்ம, பிகாஸ் அதுதான் நம்மளோட குக்கிங்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதே தான் இப்போ நம்ம கிளாஸ்வேர் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணோம், இல்லாட்டி அது உடையிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் மெட்ராஸ் கிளாஸ்வேரில் ஸ்பைசஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஒரே மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பாட்டில் வந்து 17 ரூபீஸ் நினைக்கிறேன் ஒன்று. ஸோ இது பிளாக் கேப் போட்டு இதில் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு கேப்புக்கு, பட் நான் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு பிளாக் கேப்ஸ் வச்சு வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னோடய ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாட்டில், ஓகேங்களா, ஒரு 750 ml இது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து நம்ம ஓரளவுக்கு மிளகாய் பொடி, உடைச்ச கடலை, மூக்கடலை அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதே ஒரு நிறைய கேப் விட்டு, அதாவது வந்து என்னோடய பேக் சைட்லேயும் என்ன பாட்டில் இருக்குது, அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, கடலை பருப்பு, அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சேமியாம் அண்ட் உளுந்து, இந்த மாதிரி இதுவும் வந்து பேக் சைடில் அடுக்கியிருந்தாலும் அது வெளியே தெரிகிற அளவுக்கு தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 1500 ml, உங்களுக்கு மோர் தென் வந்துட்டு 1 kg, 1.5 kg கூட பிடிக்கும் இதில். அண்ட் உங்களுக்கு ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே. ஸோ இன்செட்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு எந்த பாட்டிலுமே அவ்வளோவா வராது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, இது ஓஷன் பிராண்டட் இது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து சால்ட்டு, சுகரு, டீ தூள், காஃபி தூள் போடுறதுக்கு வாங்கியிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அகெயின் சேம் டேம் நம்ம முன்னாடி காட்டின மாதிரி அதே 750 ml இருக்க ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கேன் நான். அண்டு இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பைசஸ்க்கு வந்துட்டு இது வந்துட்டு ஆக்சுவலி சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டில், பட் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு சோடா மாவும் அண்டு ஃபுட் கலரும் நான் ஸ்டோர் பண்ணிக்கேன். பிகாஸ் இது வந்து ஸ்டீலில் இருக்குது கேப்பு, ஸ்டீலில் இருக்க கேப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சால்ட் வச்சிங்கன்னா சீக்கிரம் துரு பிடிச்சிடும். அதனால நான் இதை வந்துட்டு இந்த ரெண்டு அழகாக இருக்குன்னு வாங்கிட்டேன், பட் ஸ்டில் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் இந்த பொடி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயே சிலது வச்சுருக்கேன், இதில் வந்து நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நான். அண்டு இது வந்து ஜூஸ் ஜார், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னோடய ஃபேவரட். நான் ஷேக்ஸ் எல்லாமே இதில் தான் சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக இது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நான் வாங்கியிருந்தேன். அண்டு இந்த டம்ளர், நான் ரெண்டு டம்ளர் வாங்கியிருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் வீக் ஒன்று உடஞ்சிருச்சு. இது ரொம்ப ராயலாகவும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா வீட்லேயே ஒரு லைட் டின்னர், கேண்டில் லைட் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த கேஸில் இது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அழகு வந்து உங்கள் கேண்டில் லைட் டின்னருக்கு கொடுக்கும். அண்டு இது ரெகுலர் வாட்டருக்காக யூஸ் பண்ணுற டம்ளர். ஸோ இதுதான் என்னோடய கிளாஸ்வேர் கலெக்ஷன்.
இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பால்காக ஒரு பெரிய கிண்ணம் ஒன்று இங்கே நான் டைனிங் டேபிள் மேலே வச்சுருக்கேன். அண்டு வந்து ஸ்பூன்ஸு, சால்ட் அண்ட் பெப்பர் அண்டு ஒரு எமர்ஜென்சிக்காக அவசரத்துக்கு தண்ணி குடிக்க ஒரு வாட்டர் அந்த இது டம்ளர் வந்துட்டு இந்த அழகான ஒரு கிளாஸ் பிளேட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஓவரால் எங்கள் வீட்டில் இதுதான் வந்து என்னோடய கிளாஸ்வேர் கலெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கடையோட அட்ரஸ் போடுறேன், நீங்களும் ஒரு வாட்டி அங்கே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.